7ஆம் தேதி என்று நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கு இங்க வந்து இஃப்தார் நோம்புல கலந்துகிட்டோம். அப்ப என்னை அழைச்சிட்டு வந்த ஒருத்தர் இன்றைக்கு திசை மாறி எங்கே போய்விட்டார். அவரால் எனக்கு அறிமுகமான அன்பு தம்பி சாகுல் கமீத் இன்றைக்கு நமது வேட்பாளராக இங்கே நமது அரவக்குறிச்சி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதெல்லாம் இறைவருடைய சித்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், யார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்மோடு இருந்தவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். ஆனால் அவரால் அறிமுகமான அருமை தம்பி சாகுல் கமீத் நமது தொகுதியின் வேட்பாளராக இன்றைக்கு போட்டியிடப் போகிறார் என்று கடந்த ஆண்டு நான் இஃப்தார் நோன்பிற்கு வந்தபோது எனக்கும் தெரியாது, நாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் திடீரென்று அவர் திமுகவுக்கு சென்று சேர்ந்ததற்கு காரணம் என்ன என்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நம்மோடு இருந்தவர் சென்று விட்டார் என்று பெருந்தன்மையாக இருந்தால் தொலைக்காட்சிகளிலே திடீரென்று 6 மாதம் அமைதியாக இருந்துவிட்டு பிஜேபியுடைய சிடிவி என்று சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், பதவி ஆசை இருக்கலாம், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், ஆனா பதவி வெறி இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பதவி வெறிதான் பிஜேபியுடைய பி டீமா நான் இருந்தேன்னா என்ன எதுக்கு இங்க இஃப்தார் நோன்புக்கு நம்ம பள்ளப்பட்டிங்க அழைச்சிட்டு வரணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக நம்ம துரோகிகள் கட்சி பிஜேபியோட கூட்டணியிலே போயிட்டாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர் இன்னும் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கார். நான் வந்து ஓபனா சொன்னேன், என் வாழ்நாளிலே இனி பிஜேபியுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். காரணம், எனக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்களின் கொள்கைகள், அவர்கள் மதச்சார்பை பெரும்பான்மை மதத்தை தூண்டிவிடுகின்ற மதமாக இந்தியாவிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மையை திருப்பி நமக்குள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற நமக்குள் பிரிவினையை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலுக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுவதற்காக செய்கிறார்கள். அதனால் நான் அவர்களுடன் என் வாழ்நாள் முழுவதும் கூட்டணி இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டேன். அப்பொழுது எனக்கு என்னோடு இருந்தவர் அவர் பல மேடைகளில, அதுவும் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த மீட்டிங்லேயே அவர் பேசினதை இளைஞர்கள் இப்ப வாட்ஸ்அப்ல அவர் ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தது பதிலாக நான் சொல்றது கூட அவங்களே எடுத்து போட்டிருக்காங்க. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே தலைவன் என் தலைவன் டிடிவி தான் அவரே பேசியிருக்காரு. அதற்குள்ள ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம், அவரை 2006 சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா பரிந்துரை செய்ததே அம்மாட்ட நான் தான். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அமைச்சரானார். அமைச்சராக இருந்த பொழுது இப்ப நான் வந்து 2001 அப்ப எல்லாம் பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தப்ப 2002 நம்ம அம்மா இங்க வந்து சிஎம் ஆனப்ப அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு மருத்துவமனை வேண்டும், மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் அம்மாவிடம் சொல்லி அங்கே மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். அப்பொழுது அதற்கான இடத்தையே நாங்கள் தான் தேர்வு செய்து கொடுத்தோம் நமது ஆட்சி என்பதால் தேனிக்கும் ஆண்டிப்பட்டிக்கும் இடையிலே புரட்சி தலைவர் முதல்வராக இருந்த பொழுது ஆண்டிப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அங்கே ஒரு கூட்டுறவாலை நொறுப்பாலையை கொண்டு வந்தார். அதற்கு பக்கத்திலே அரசாங்கத்தின் இடம் அந்த மெயின் ரோட்லேயே இருக்கிறது, அதில் வேண்டும் என்று அம்மாவிடம் சொன்ன பொழுது அம்மா அவர்கள் அதை அறிவித்தார்கள். அதை சுற்றி ஒரு சென்ட் கூட நானோ நமது கட்சிக்காரர்களோ அங்கே யாரும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நிலத்தை வாங்கவில்லை. ஆனால் இங்கே அவர் அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று அம்மாவிடம் ஒரு இடத்தை காட்டிவிட்டு அதை சுற்றி அவர் பினாமிகள் பெயரிலே நிலத்தை, அந்த பகுதி நிலத்தை எல்லாம் பினாமிகள் பெயரிலே அவர் வாங்கி வைத்தது. அதுபோல பேருந்து நிலையத்திற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்துவிட்டு அதை சுற்றி எல்லாம் நிலத்தை வாங்கி வைத்து இதெல்லாம் அம்மாவிற்கு தெரிய வந்தவுடன் அவரை பதவியிலிருந்து தூக்கினார். இதுதான் உண்மை. சுய லாபத்திற்காக தேவையற்ற ஒரு இடத்திலே மருத்துவக் கல்லூரிக்கு இடத்தை தேர்வு செய்தார் என்ற காரணத்தினாலும், சுய லாபத்திற்காக சுய வருமானத்திற்காக தேவையற்ற ஒரு இடத்திலே பேருந்து நிலையத்தை பரிந்துரை செய்தார் என்ற காரணத்தினால்தான் அவர் அன்றைக்கு பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அதை எப்படியாவது அந்த இடத்தை அரசாங்கம் மருத்துவக் கல்லூரி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு முயற்சி செய்தார்.
அதனால் தான் நமது கூட இருந்த கூட நீதிமன்றத்தில் சேர்ந்து வழக்கு தொடர்ந்தார். முடியவில்லை. காரணம், தம்பிதுரையும் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவரை எதுவும் அவர் அந்த நிலத்திலே மருத்துவக் கல்லூரி வரவிடாமல் செய்தார்கள். பேருந்து நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றியது உங்களுக்கு தெரியும், மருத்துவக் கல்லூரி வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள். அவர்களை எதிர்த்து அரசியல் ரீதியாக நம்மோடு இருந்து போராட முடியாமல் பயந்து கொண்டு திமுகவில் போய் அடைக்கலமாகியார். அதுதானே தவிர வேற ஒண்ணு திமுக தலைவர் மேல ஈர்ப்புன்னு சொன்னதெல்லாம் பொய். பதவி வெறி, இங்க இருந்து அவரை வாழவே விட மாட்டாங்க, அதனால அங்க ஓடிட்டார், அதான் உண்மை. ஆனா போன நேரத்திலயும் நான் இங்க பள்ளப்பட்டிக்கு வந்திருந்தேன், கூப்பிட்டப்ப சாகுல் கமீது இங்க வந்தப்பதான் அறிமுகப்படுத்தி வச்சார். அதே சாகுல் கமீது இன்றைக்கு நமது தொகுதியின் வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, நமது தொகுதியின் வேட்பாளராக உங்கள் மண்ணின் மைந்தர் இங்கே போட்டியிடுகின்ற வாய்ப்பை அவருக்கு நாம் அளித்திருக்கின்றோம். அவரை வெற்றி பெறச் செய்வது உங்களது கடமை. ஜாதி மத பேதமற்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அவர், நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அவர். நமது திமுக வேட்பாளர் ஒரு புறம் இப்படி இருக்க, அண்ணா திமுக வேட்பாளர் யார் என்பது தெரியும். 2011 இங்கே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு இந்த பகுதிக்கே வராதவர் இன்றைக்கு திரும்ப வேட்பாளராக வந்தவுடன் இங்கே வந்திருக்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், இந்த தேர்தலோடு இந்த மக்கள் விரோத பிஜேபியின் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளையும் தமிழ்நாட்டையும் எங்கள் இயக்கத்தையும் அடகு வைத்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனிக்கு முடிவு கட்ட நல்லதொரு வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே அரவக்குறிச்சி தொகுதி மக்கள், நீங்கள் நமது அருமை சகோதரர் சாகுல் ஹமீத் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்வதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை, பிஜேபியின் எடுபிடிகளாக இருக்கின்ற பழனிசாமியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். நமது பள்ளப்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு மருத்துவமனையாக தர உயர்த்த வேண்டும். நமது பேரூராட்சிக்காக இன்று தனியே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் தனி பைப்லைன் அமைத்து பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளப்பட்டியில் வாழும் பெண்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய அரசு தையல் பயிற்சி பள்ளி நிலையம் அமைத்திட நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிச்சயம் அருமை சகோதரர் சாகுல் கமீது அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அம்மாவின் ஆட்சியை அமைத்து நாங்கள் செய்து தருவோம் என்ற உறுதியை கோரிக்கொள்கின்றேன். அதுபோல தம்பி பாலாஜி வந்து ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் வந்து ரேஷன் கார்டை கொடுங்க, வீட்டுக்கு ஒரு குக்கர் தருவேன்னு சொல்லி நிறைய பேருட்டுங்க ரேஷன் கார்டு. இப்ப என்கிட்ட வர்ற வழியில பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, அவரு ஏதோ 3.5 சென்ட் நல்லா வந்து வாங்கி தர்றாரு. 3.5 சென்ட் நல்லா கரூர்ல அவர் வாங்கி போட்டிருக்காருல்ல, பினாமி பேர்ல மருத்துவக் கல்லூரிக்காக, அதை வேணா கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க அதை கொடுங்க. அரசாங்கம் ஒண்ணு திமுக அரசாங்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், தமிழ்நாடு முழுவதும் திமுக பொய் பிரச்சாரம் சொல்லி ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லி அவருங்க வாக்கு கேட்டு மக்கள் அதை நம்புவதாக இல்லை. 2011 நீங்க பாத்தீங்கன்னா 99 மத்தியில ஆட்சியில் இருக்காங்க, பிஜேபியோட 5 வருஷம் இருந்தாங்க. 2004 வரைக்கும் காங்கிரஸோட இருந்தவங்க இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேள்வி கேட்டதின் விளைவுதான் திமுக 2011 ஆட்சியை இழந்தது. இன்று வரை ஆட்சிக்கு வர முடியவில்லை. 2014 பாராளுமன்ற தேர்தலில் 1 சீட்டு கூட கிடைக்கல. எதையாவது செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆர்கே நகரிலே என்னை மாபெரும் வெற்றி பெறச் செய்த போது அங்கே வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் திமுகவிற்கு டெபாசிட் காலி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வாழ்கின்ற பகுதியிலே 90% எனக்கு வாக்குகளை எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெற்றுத் தந்தார்கள். அதற்கு மரியாதை செய்கின்ற விதமாகத்தான் அவர்களுக்கு நாங்கள் நமது மத்திய சோதனை தொகுதியிலே நிறைவேற்றோம். அதுபோல தேனியும் நமது பாராளுமன்ற வேட்பாளராக அங்கே உள்ள நமது பேரவை செயலாளர் ரஃபீக்கை, ஸ்டார் ரஃபீக் என்கிற நல்ல கட்சிக்காரர் வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அவர் நான் சட்டமன்றத்திற்கு நிற்கிறேன் என்று சொன்னார்.
இப்பொழுது கரூர் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கூட நான் தம்பி சாகல் கவிதை நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னேன். அவர் நான் பாராளுமன்றத்தை விட சட்டமன்றத்திலே போட்டியிடுகிறேன் என்று சொன்னார். அதனால்தான் திரு தங்கவேல் அவர்கள் பாராளுமன்ற தொகுதியில், அவர் உங்கள் தொகுதியை சேர்ந்தவர் தான், பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். நமது அருமை சகோதரர் சாகல் கவிதை அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். எனவே நமது தொகுதியில் சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர், நமது ஊரை சேர்ந்தவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை சேர்த்திட வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.